எங்கடா போறா என்னடா சொன்ன எங்கடா போறேன்னு கேட்டேன் ஏய் சீரியஸா கிரிக்கெட் மேட்ச் போய் நினைச்சா இந்த நேரம் பாத்தீங்கன்னா அம்மா கீரைக்கில் அமிச்சு விட்டாங்கடா அப்படி நாடா கீரை கிழ சொன்னாங்க

டே இதோட புண்ணாக்கிறா டேய் இதுவாடா புண்ணாக்கிரா இது புளிச்ச இதுவும் இல்லையா புண்ணாக்குற டே கண்டுபிடிச்சா பேரா புண்ணாக்குற இதுவும் புண்ணாக்கு கீரீ இல்லா புண்ணாக்கு இது சிரிக்கிறா டேய் அட போடா எந்த கீரை காட்டினாலும் புண்ணாக்கரு இல்ல வேலைன்னு சொல்லிங்கிற டே புண்ணாக்கு கீரை காட்டு போறிய இல்லையாடா சரி சரி வா புண்ணாக்கு காட்டுறேன் கீரிய காட்டுறேன்னு சொன்னடா டே இன்னும் எவ்வளோ தூரம்டா வந்துட்டேன் வந்துட்டேன் தோ பாத்தியா இதான் புண்ணாக்கு செடி இதா புண்ணாக்குற ஆமாடா இதான் புண்ணாக்குக்கீர டே இது எங்க வீட்டு ஓரத்துல வந்துருதுடா ஆமாடா இது நிறைய பேர் வேஸ்ட்டு செடின்னு நினச்சின்னு இருக்காங்க ஆனா இதுல மருத்துவ குணெல்லாம் நிறைய இருக்கு நான் சொல்றேன் கேட்டு செஞ்சுக்கோ சரி ஆனா சொல்லி தொலை பின்னாக்கு கீரை என்பது தாவர உலகத்தில் மால்வேசியே எனும் தாவர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தாவரமாகும் இதன் அறிவியல் பெயர் கோர்கோரஸ் ஒலிட்டோரியஸ் ஆகும் பிரண்டை வடிவில் உள்ள இதன் காய்களின் முனையில் பாம்பு நாக்கு போல பிளவாக இருப்பதால் பில் நாக்கு பின்னாக்கு என்ற பெயரை இத்தாவரம் பெற்றது பின்னாக்கு கீரை செங்குத்தாக வளரும் ஒரு தாவரமாகும் இது மிகவும் கிளைத்து காணப்படும் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது இதன் ஆணிவேர் உறுதியாக தண்டை தாங்குகிறது இதன் தண்டு மங்களான சிவப்பு பழுப்பு கலந்த பச்சை நிறத்தில் இருக்கும் இதன் இலைகள் நீள்வட்ட வட்ட வடிவில் விளிம்புகளில் பற்கள் கொண்டு காணப்படுகிறது இதன் மலர்கள் சிறியது மஞ்சள் நிறத்தில் காணப்படக்கூடியது இவை ஐந்து புள்ளி வட்டங்கள் ஐந்து இதழ்கள் பத்து மஞ்சள் கருவக்கூறுகளை கொண்டிருக்கும் இதன் காய் பிரண்டை வடிவில் ஐந்து குறுக்கு வெட்டு பிரிவுகளோடு இரண்டு முதல் எட்டு சென்டிமீட்டர் வரையும் இருக்கும் காய்களின் நிறம் சாம்பல் நீளம் முதல் பச்சை அல்லது பழுப்பு கருப்பு வரை மாறுபடும் காயில் உள்ள ஒவ்வொரு விதை அறையிலும் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது விதைகள் இருக்கும் ஒரு காயில் நூத்தி இருபத்தைந்து முதல் இருநூறு விதைகள் வரை இருக்கும் இப்போது பின்னாக்கு கீரையின் மருத்துவ பயன்களைப் பற்றி காண்போம் பின்னாக்கு கீரை ஒரு சித்த மருத்துவ மூலிகையாகும் மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை இக்கீரை தன்னுள்ளே கொண்டுள்ளது பின்னாக்கு கீரையை அரைத்து அதில் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து கால் ஆணி ஏற்பட்ட இடங்களில் போட்டு வந்தால் கால் ஆணி மறையும் பின்னாக்கு கீரையுடன் சிறிது பார்லி சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டு வந்தால் கால் வீக்கம் குணமாகும் பின்னாக்கு கீரையுடன் சிறிது சீரகம் மஞ்சள் சேர்த்து கசாயமாக்கி சாப்பிட்டால் சிறுநீர் தாராளமாக பிரியும் நீர்க்கட்டு நீர்க்கடுப்பு குணமாகும் பின்னாக்கு கீரை சாறு எடுத்து அதில் கடுக்காய் தோலை ஊற போட்டு உலர்த்தி பொடியாக்கி சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் குணமாகும் இந்த பின்னாக்கு கீரையை உணவில் தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக குறைகின்றது உள்ளுக்கு சிறிதளவு அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு உடலின் உள்ளுறுப்புகளில் எத்தகைய புற்றுநோய்களும் ஏற்படாமல் தடுக்கிறது நமது வீடு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருக்கும் தோட்டங்கள் புதர்களில் தேல் பூரான் தேனி விஷ வண்டுகள் போன்றவை அதிகம் இருக்கின்றன அவற்றினால் கடிபட்ட நபர்கள் அந்த பூச்சிகளின் நச்சு இரத்தத்தில் கலந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் இத்தகைய ஒவ்வாமை பிரச்சனையை நீக்கவும் விடம் பரவாமல் தடுக்கவும் பின்னாக்கு கீரையை பக்குவம் செய்து சாப்பிட்டால் நமது உடலில் பரவும் விஷ பூச்சிகளின் நச்சு முறியும் பலருக்கும் தாங்கள் சாப்பிடும் உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் பின்னாக்கு கீரையை அடிக்கடி பக்குவம் செய்து சாப்பிட்டு வருவதால் வயிறு குடல் போன்றவை நன்கு சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் நீங்க பெறுவார்கள் அதிகம் மது போதைப் பொருட்களை பயன்படுத்துதல் தவறான உணவுப் பழக்கம் கொண்டவர்களின் கல்லீரலின் செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டு உடல் நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் இப்படிப்பட்டவர்கள் மேற்கண்ட பழக்கங்களை நிறுத்துவதோடு அடிக்கடி பின்னாக்கு கீரையை பக்குவம் செய்து சாப்பிட்டால் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சினைகளை போக்கலாம் இன்றைய காலத்தில் அதிகம் பேரை பாதிக்கும் ஒரு நோயாக மூலநோய் இருக்கிறது அதிகம் காரமான உணவுகளை உண்பது நாட்பட்ட மலச்சிக்கல் போன்றவற்றால் மூலம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுகிறது இந்த மூல நோயை விரைவில் போக்குவதிலும் அந்த மூலத்தினால் ஏற்பட்ட புண்களை ஆற்றுவதிலும் பின்னாக்கு கீரை சிறப்பாக செயல்படுகிறது எனவே மூல பாதிப்புள்ளவர்கள் பின்னாக்கு கீரையை அடிக்கடி உண்ண வேண்டும் வாதம் தன்மை அதிகம் கொண்ட உணவுகளை உண்பதால் வயிற்றில் வாயுவின் தன்மை அதிகமாகி சிலருக்கு வாயு கோளாறுகள் ஏற்படுகின்றன பின்னாக்கு கீரை உடலில் வாதத்தன்மையை சீராக்கி வாயு கோளாறுகளை சீர் செய்து உடலை ஆரோக்கியம் பெற செய்கிறது எனவே அடிக்கடி பின்னாக்கு கீரையை சாப்பிட்டு வருபவர்களுக்கு வாயு கோளாறுகள் நீங்கும் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் சிறுநீரகம் மற்றும் சிறுபையைச் சேர்ந்த உடல் உறுப்புகள் சிறப்பாக செயல்பட பின்னாக்கு கீரை உதவுகிறது சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்கவும் பேருதவி புரிகிறது சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்பட விரும்புபவர்கள் வாரம் இரண்டு முறை பின்னாக்கு கீரையை சமைத்து சாப்பிடுவது நல்லது இன்றைய காலகட்டத்தில் தவறான உணவு மற்றும் வாழ்க்கை முறைகளால் பல ஆண்களுக்கு அவர்களின் விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படுகின்றன பின்னாக்கு கீரை சாற்றில் அமுக்கிரா கிழங்கை ஊற வைத்து பிறகு காய வைத்து பொடியாக்கி சாப்பிட்டு வந்தால் உடலில் பலம் பெருகும் ஆண்மை குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும் உடலின் நோய் எதிர்ப்பு திறன் வயது கூடிக்கொண்டு செல்லும் பொழுது குறைந்து கொண்டே வரும் பின்னாக்கு கீரை சாப்பிடுவதால் அதில் இருக்கும் சத்துக்கள் கலந்து அதில் இருக்கும் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துகிறது வெளியிலிருந்து உடலுக்குள் வரும் நோய்களை உண்டாக்கும் ஆபத்தான நுண்ணுயிரிகளை எதிர்த்து அவற்றை அழித்து உடலை தொற்று நோய்கள் அண்டாதவாறு காக்கின்றன நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வப்போது பின்னாக்கு கீரையை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் அவர்களின் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவு கணிசமாக குறையும் எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று முறையாவது பின்னாக்கு கீரையை சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துக்கொள்வது நல்லது நான் வேற உங்ககிட்ட சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணின்னுக்குறேன் எங்க அம்மாவோட சினிமா சொன்னாங்க நான் வேற மேட்ச்சு போய் பார்க்கறேன் சினிமா வர போகலாம் வா கீரை சும்மான நொய் நொயின்ன்ற நான் மேட்ச்சு பார்க்க போறேனம்மா டேய் நான் உன்னை என்ன கீரை சொன்ன நீ என்ன கீரை ஏத்துன நீ எதுக்குமே வர மாட்ட சரிபட்டு வரமாட்டேன் என்னண்டா புண்ணாக்கரை பத்தி அவ்வளோதான் சொன்னேன் உங்க அம்மாண்டு கேட்டேன்யா டே அவங்க அப்படி தான்டா அவங்க அப்படிதான் ஆ போலாம் சீமா போனேன் கிரிக்கெட் பக்கத்துக்கு சும்மா ஒன்று வயக்கமாக சொல்லி அது கொஞ்சம் சொல்கிறேன் எழுதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆத்தினுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க